மன்னிச்சிருங்க, அடி ஏதாவது பட்டுச்சு? இல்ல, நான் ஹாரன் அடிச்சுக்கிட்டுதான் வந்தேன். ஆமா, தப்பு இருந்தாலும் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. ஆமா, நீங்க எங்க போனா? உங்க வீடு எங்க? ஜெகதாம்பா தெரு நம்பர் 10. அடே, அது எங்க வீடாச்சு? உங்க வீடா? அப்போ நீங்க சதானந்த மகன்? அப்படியா? ஆமா, வாங்க உங்களை டிராப் பண்ணிட்டு. வேண்டாம், நானே போய். இல்ல இல்ல, பரவாயில்ல, வாங்க உட்காருங்க. தங்கச்சி, அண்ணா இவங்க யாருன்னு தெரியுமா? தெரியலையே. யாரு? உங்க சிநேகரோட மக, பேரு தேவகம். மிஸ்டர் சதானந்த மகளா? ஆமாங்க. வணக்கம். ஆமா, இவங்க பழக்கம் உனக்கு எப்படி கிடைச்சது? ரோட கிராஸ் பண்ற போது இவங்க கார் முன்னால விழுந்துட்டேன், என்னை காப்பாத்து கூட்டிட்டு வந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. உங்க அப்பா போலவே உங்களுக்கு நல்ல மனசு. ஆமாங்க, சுருக்கமா சொல்ல போனா உங்க அப்பாவால தான் நாங்க இங்க இருக்கிறதே. வாங்க, காபி சாப்பிட்டு போலாம். இல்லீங்க, நேரமாச்சு, இன்னொரு நாளைக்கு வரேன். வர வரேங்க. அவளை விழுங்கிறாரு மல்லிகா. எல்லாம் நீ நினைச்ச மாதிரியே நடந்துட்டு வருது. உன் ஒத்துழைப்பு, உண்மை அன்பு இருந்தா எல்லாமே நல்லா தான் முடியும். அப்படின்னா அவங்க அப்பா கிட்ட இதை பத்தி பேசட்டுமா? பேசு. ஆனா நீ அவரோட ஜாக்கிரதையாவே பழகு. அது எனக்கு தெரியாத. எல்லாம் எனக்கு தெரியும். பேசாம இரு. குடும்பத்தை அழிக்கிறவன் வளர்க்கிறவன். ஆமா ஆமா, தினம் இப்படி சொல்லி சொல்லித்தான் என் வாயை அடக்குறீங்க. இவ்வளவு நாள அந்த கேஷியர் வீட்டுக்கு நம்ம வீட்டு சாமான் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்க. இன்னைக்கு என்னன்னா, நம்ம சிவகாமி சங்கிலியே கொண்டு போறீங்களே, அவன் கூட யாராவது பொண்ணுங்க இருக்காங்களா? இல்ல, நான் பொம்பளை பைத்தியம் பிடிச்சவனா? இல்ல பச்சையா? யாராவது சொல்ல கேள்விப்பட்டிருக்கியா? அவனுக்கு பிறந்த நாள் வருது, அவனுக்கு ஒரு பிரசன்டேஷன், இந்த கழுத்துல இந்த நிக்கல் சமாட்டலாம் எடுத்து போறேன். கை கால் இல்லாதவங்க தர்மம் கேட்டாலே கொடுக்க மாட்டீங்களே, அவன் மேல மாத்திரம் திடீர் இறக்க வந்துட்டா? கை கால் இல்லாதவனுக்கு கொடுத்தா கை எப்படி வச்சுக்குவான்? அதனால கொடுக்கறது இல்ல. நான் செய்யற தர்மம் தலை காக்கும். என்னப்பா இப்படி சத்தம் போடுறீங்க? நான் சத்தம் போடுறதும் எல்லா காதையும் தொலைக்குது. எல்லாம் சவுண்ட் இன்ஜினியர்கள் ஆயிட்டீங்க. சத்தம் போடுற இடத்துல போடத்தான் செய்வேன், என்னை எவனும் கேட்க முடியாது. ஆமா, ஏன் போட்டேன் கேள். அவளை என்னம்மா அது? அந்த கேஷியர் வீட்டுக்கு ஏன் விழுந்து விழுந்து உதவி செய்தீங்கன்னு கேட்டேன். கேஷியரா? ரொம்ப நல்லவருமா. சொல்லு, நூறு வாட்டி சொல்லு, நான் வர்றேன். சொல்றேன், நீங்க போங்க. ஆமா, அவனை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அம்மா வந்து தற்செயல அந்த வீட்டு பக்கம் போனேன். நான் யாருன்னு தெரிஞ்சதும் அவர் ரொம்ப உபச்சரிச்சாங்க. அம்மா, அவருக்கு என் மாதிரி ஒரு தங்கச்சி கூட இருக்கு. அது கூட ரொம்ப நல்ல பொண்ணுமா. தங்கச்சியா?